வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா தாளிப்பு வடகம். அது எப்படி செய்யலாம் வாங்க இந்த வீடியோல போய் பார்க்கலாம். வெங்காய வடகத்துக்கு நம்ம 1/2 கிலோ வெங்காயம் நல்லா உரிச்சு கழுவி காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்து தண்ணியே இல்லாம தொடச்சி எடுத்துக்கிடணும். இதை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். கொஞ்சம் மிக்சியும் நல்லா தொடச்சி வைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம அரைச்சி ஒரு பாத்திரத்தில் சேர்க்கும்போது பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு சுற்று சுற்றி இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். குறவை வெங்காயத்தை மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு பல்ஸில் கொடுங்க. ஒரு பல்ஸில் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி திரு திரியாக வந்துடும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி திரு திரியாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்ச வெங்காயத்தெல்லாம் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் என்னெல்லாம் சேர்க்கலாம் இது கூடன்னு பார்க்கலாம். மிக்சி ஜாரில் நம்ம வந்து வெங்காயத்தை போட்டு ஒரு ஸ்பீடில் போட்டு நம்ம எல்லாத்தையும் அரைச்சாச்சு. அரைச்சதெல்லாம் எல்லாம் சேர்த்தாச்சு. நம்ம எடுத்து வெங்காயத்தெல்லாம் நல்லா அரைச்சி வச்சாச்சு. இதில் வந்து 2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூனு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிடுங்க. வெங்காயம் அதனால இந்த அப்படி ஒரு பிடி பிடிச்சிக்கிடுங்க. ஒரு கைப்பிடி, இன்னும் ஒரு பாதி, அவ்வளோதான் உப்பு. இதை போட்டு நல்லா கலந்துக்கிடணும். உப்பு மஞ்சள்தூள் எல்லாம் போட்டு நல்லா பிறட்டி வச்சிடலாம். வெங்காயம் எல்லாம் ஒன்போல மிக்ஸ் ஆகணும். அரைச்ச வெங்காயத்தில் நம்ம 2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 கைப்பிடி உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை அப்படியே நம்ம அமுக்கி வச்சிடலாம். நல்லா இப்படி அமுக்கி வச்சுக்கிடுங்க. இதை வந்து நம்ம நாளைக்கு காலையில் தான் எடுக்கணும். நைட்டு இப்போ ஊற வச்சுருக்கோம். 1:09 மணிக்கு நம்ம காலையில் பார்க்கலாம். நம்ம காலையில் வெயிலில் காய வச்சுருந்தோம். இந்த பதத்தில் இருக்குது. நல்லா தண்ணிலாம் நல்லா புனிஞ்சா தண்ணி வந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் நல்லா காஞ்சிருச்சு. இதை நம்ம இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். காய வச்சதை இது கூட நம்ம என்னென்ன பொருள் சேர்க்கலாங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இது கூட நம்ம சேர்க்கறதுக்கு ஃபஸ்ட்டு 50 மிளகு எடுத்து ஒரு சுற்று சுற்றிக்கலாம். ஏன்னா அப்படி போட்டால் நம்ம தாளிக்கும் போது வந்து அது வெடிக்கும். 1/2 அரைச்சதை இது வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம். 150 கிராம் பூண்டு எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து தோல் உரிக்காண்டாம். அப்படியே போட்டு ஒரு சுற்று சுற்றிக்கலாம். பூண்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சாச்சு. இந்த மாதிரி அரைச்சிக்கிடுங்க. இதையும் சேர்த்துடலாம். பூண்டு போட்டாச்சு. அதுக்கப்புறம் 100 கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 200 வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம். வெள்ளை உளுந்து முழு உளுந்து போடுங்க, இல்லைன்னா பாதி உடச்சி உளுந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து 50 கிராம் வெந்தயம். கடுகு 150. சீரகம் 100 கிராம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 கைப்பிடி நிறைய கருவேப்பிலைய மிக்சில் போட்டு ஒரு சுற்று சுற்றிக்கலாம். நல்லா அலசி காய வச்சது கருவேப்பிலை, 1/2 அரைச்ச கருவேப்பிலை, இது 1 கைப்பிடி சேர்த்துக்கிடுங்க. ஒரு கைப்பிடி கருவேப்பிலைய மிக்சில் போட்டு ஒரு சுற்று சுற்றியாச்சு. இது கூட நம்ம வந்து இது கூட நம்ம 100 நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். நல்லெண்ணெயில் இப்போ 75 கிராம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கலாம். அது என்ன செய்யலாம்னு அப்புறம் பார்க்கலாம். இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா ஒன்று சேர நல்லா பிசைஞ்சிடணும். எல்லா பொருளையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போவுமே நம்ம தாளிப்பு வடகம் ஸ்மெல் சூப்பராக வருது. நம்ம இதை அப்படியே அமுத்தி வச்சிடலாம். இனி காலையில் என்ன செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதை நல்லா அழுத்தி வச்சிடணும். நல்லா கலந்தாச்சு. இனி நல்லா அப்படியே அழுத்தியாச்சு. மூடி எடுத்து நல்லா மூடி வச்சுருவோம். இது காலையில் நம்ம என்ன செய்யலாங்கிறது பார்ப்போம். நைட்டு நம்ம ஊற வச்சுருந்தோம் கடலைப்பருப்பு, உளுந்தம் பருப்பு, கடுகு, சீரகம், வெந்தயம் எல்லாம் போட்டு. இதை இப்போ நம்ம காலையில் ஆயிடுச்சு. நல்லா பிரட்டி விட்டு
அதுக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி தாம்பத்தில் வச்சு நம்ம காய வைக்கலாம். போய் பார்க்கலாம். நம்ம ரெண்டு தட்டில் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம், காய வச்சுருக்கோம். இனி காஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். வடகத்தை நம்ம காய வச்சுருந்தோம் ஒரு நாள். இனி நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் வச்சுருந்தோம்ல, அதை நல்லா கையில் நனைச்சிக்கிடுங்க. நனைச்சிட்டு அடுத்த ஒரு உருண்டை எடுத்து நல்லா டைட்டாக பிடிக்கணும். அதுக்கு தான் இந்த எண்ணெய் வைக்கிறது. ஓகே, நல்லா டைட்டாக பிடிச்சாச்சு பாருங்கள். இதை நம்ம 10 நாளைக்கு காய வச்சு ஒரு பாக்ஸில் போடலாம். 10 நாள் காய வச்சதுக்கப்புறம் பார்ப்போம். நம்ம தாளிப்பு வடகம் ரெடி பண்ணி 10 நாள் வெயிலில் நல்லா வெயிலில் காய வச்சுருந்தோம். சூப்பராக காஞ்சிட்டு பாருங்க. இந்த மாதிரி நல்லா காய வச்சு இந்த மாதிரி டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.